அரசு நேயர்களுக்கு எங்கள் இனிய காலை வணக்கம். அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் வைதீபா, டாக்டர் டி காவ்யா பயிற்சி மருத்துவர். இயற்கை உணவே விருந்து, இனி தேவையில்லை மருந்து. இன்னைக்கு அடுப்புலா உணவகத்தில் நம்ம சம்மர் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சட்னி. ஸோ மாங்காய் அப்படினாலுமே நமக்கு ஒரே குஷி, ஏன்னா இந்த கிளைமேட்டில் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து மாங்காய் தான். ஸோ மாங்காய் அப்படினாலுமே அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த புளிப்பானது நமக்கு ரொம்ப ஹெல்த்தை வந்து ஹெல்த் பெனிஃபிஷியல் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சம்மருக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்னே சொல்லலாம். மேம், இப்போ வந்துட்டு இந்த மாங்காய் வந்துட்டு சம்மர் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இல்லை மேம், அது எதுக்காக மேம் சொல்கிறாங்க? ஆமாம் கண்ணா, இது வந்து சம்மர் ஸ்பெஷல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் மெயினாக சொல்லணுன்னாக்கா சோடியமும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது, ஈவன் குளோரைடும் இருக்குது. நம்ம சம்மரில் வெயில் அதிகமாக நம்ம வெளியில் போகும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும், அதாவது நீர் சத்து கம்மியாகும். அது கூட இந்த உப்பு, இந்த எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது பொட்டாசியம் சோடியம் குளோரைடு இப்படி சொல்லக்கூடிய இந்த மினரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக அந்த வேர்வையில் லாஸ் ஆகும். இப்போது இந்த சம்மரில் நம்ம வெயிலில் போனாலும் இந்த மாதிரி சட்னியை காலையில் எடுத்துக்கிறதுனால, இந்த ரெசிபியை நம்ம ரெகுலராக சேர்த்துக்கிறதுனால நமக்கு அந்த எலக்ட்ரோலைட் லாஸ் இல்லாமல் நம்மளை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டீஹைட்ரேஷனும் ஆகாது, அதே நேரத்தில் எலக்ட்ரோலைட்ஸ் லாஸும் ஜாஸ்தி இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் இதை நம்ம சம்மர் ஸ்பெஷல் சொல்கிறோம். மேம், இப்போது வந்துட்டு மாங்காய் சாப்பிட்டா ஹீட் ஆகிட்டு கட்டி வரும்னு சொல்கிறாங்கல்ல மேம், அது என்ன மேம்? கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது என்ன கேட்பாங்கன்னா, இது சாப்பிட்டா கட்டி வரும், ஃபேஸ்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பிம்பிள் மாதிரி நிறையா ரேஷஸாக கூட வரும், அதனால எனக்கு மாங்காய்னாலே பயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து ஹீட்டே கிடையாது, அது வந்து ஒரு கூலிங் ஏஜென்ட்டு. நம்ம பாடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணி நம்மளை எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாங்காய் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லைடா, இது வந்து பாயில்ஸ் வரதுக்கு காரணம் இது கிடையாது. இது என்ன பண்ணும்னா உள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளியே கொண்டு வரும், அந்த கூலானது அந்த உஷ்ணத்தை வெளியேற்றும். ஸோ அது வெளியேறும் போது நம்ம ஒரு ப்ராப்பர் மீடியமாக அதுக்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிளைமேட்டில் நிறைய தண்ணி குடிக்கணும், நீராகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி நம்ம இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம தண்ணி எடுத்துக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக அந்த ஹீட்டை வந்து எலிமினேட் பண்ணும். ஆனால் அதுக்கு வெளியில் வர முடியாமல், அந்த ஹீட்டை எலிமினேட் பண்ண முடியாமல் தான் அது பாயில்ஸாக வெளியில் வர்றது. ஸோ இது வந்து ஒரு கூலிங் ஏஜென்ட் தான், தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, அதுவும் எஸ்பெஷலி இந்த ப்ரிக்கிங் ஹீட்டுக்கு இந்த மாங்காய் தான் பெஸ்ட் ரெமெடின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மாங்காய் சட்னி. அது எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல மாங்காவை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு சைடும் தோல் நல்லா சீவிக்கணும். தோல் சீவி முடிச்சுட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தோல் சீவிட்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய்க்கு தேவையான ஒரு பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம துருவன தேங்காய், ஒரு நல்ல தேங்காவாக எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு உப்பு தேவைன்னா இதில் வந்து தேவையான அளவு இந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து நல்ல காயான மாங்காவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்கிறோம். இதே வந்து பழுத்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்வீட்டாக டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம புளிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றதுனால நல்ல காயான மாங்காவாக எடுத்துக்கிறோம். ஸோ எப்போவுமே இந்த க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னாலே அதில் வந்து குளோரோஃபில் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சட்னி வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கனாலே அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் வந்து ஸ்பெஷலே. இந்த புளிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கையான புளிப்புகள் நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் இந்த என்ன சொல்கிறதுனாக்கா புளிப்பு சுவைகளில் நம்ம பார்க்கும்போது மாவு சத்து எல்லாமே புளிப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி புளிப்பை ஜாஸ்தியாக சேர்த்தாதான் நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகும், அதே நேரத்தில் அவங்களுக்கு சீக்கிரத்தில் மூட்டு தேய்மானம் வர்றது,
மூட்டு வாதம் வர்றது இதெல்லாமே காரணம் அந்த மாதிரி புளிப்புகளை சேர்க்கதான். ஸோ இயற்கையான புளிப்புகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட லிவரை வந்து அது நல்லாவே டீடாக்ஸ் பண்ணுது. இந்த புளிப்பை எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பே கொஞ்சம் சிலுக்கும், ஏன்னா அது நல்ல ஒரு ஸ்டிமுலேட்டிங் எஃபெக்டை நமக்கு கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா அந்த லிவரை வந்து தூண்டு வைக்கிறதுனால பயல் செக்ரீஷனை அதிகமாக்கி தருது. ஸோ பயல் செக்ரீஷன் ஜாஸ்தி ஆச்சுனாலே இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதாவது பாக்டீரியா அண்ட் அதர் வேர்ம்ஸ், இது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி நம்மளோட குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த தான் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கான காரணமே. ஸோ இப்போ நம்ம இந்த புளிப்பான சட்னி இது கூட நம்ம தேங்காயும் சேர்க்கறதுனால இது வந்து இன்னும் நம்ம நிறைய டிஷ்ஷஸோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது வந்து நமக்கு ஒரு நல்ல சைடிஷ்ஷாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஸ்டிமுலேட்டிங்காகவும் நமக்கு ஃபீல் ஆகும். மேம் இப்போ வந்துட்டு அசிடி புளி மாங்காவில் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அசிடிட்டி உள்ளவங்க அதை எடுத்துக்கலாமா மேம்? நிறைய பேருக்கு அந்த டவுட் உண்டுடா, எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நான் மாங்காய் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி புளிப்பு நம்ம உடம்புக்கு தேவை, அதாவது ஆறு சுவையும் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதில் இந்த புளிப்பானது நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸஸை செக்ரேட் பண்ணி நம்மளோட ஜீரண சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த இயற்கையான புளிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட ஆசிட் செக்ரேஷனை கரெக்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஈவன் பெப்டிகல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, இப்போது பார்த்திங்கனாக்கா சாப்பிட்டாலே நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சட்னி அவங்க ரெகுலராக எடுக்கிறதுனால அந்த ரணம் வந்து ஆறும். பட் இது எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபுட் காம்பினேஷன்ஸோடு சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டைஜஷனும் சரி, அவங்களுக்கு அந்த அசிடிட்டியும் சரி, அது நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ மாங்காய் வந்து அசிடிக்கான ஒரு விஷயந்தான், பட் அது நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ஸில் எடுக்கும் போது அது வந்து ஆல்கலைனா ஆக்ட் ஆகி அவங்களுக்கு நல்ல அப்சார்ப்ஷனையும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு ரெசிபின்னு சொல்லலாம். பட் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க. மேம் இப்போ வந்துட்டு மாங்காய் சாப்பிட்டா வெயிட்டு கூடுமா குறையுமா மேம்? கரெக்டாக கேட்டடா. ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய பேருக்கு மாங்காய் வந்து இது வெயிட் ரிடக்ஷன் பிளானில் இதை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் உண்டு. ஆக்சுவலாக மாங்காய் வந்து பார்த்தோன்னா வெயிட்டு குறைக்கும். இந்த மாங்காயிலே ரெண்டு இது இருக்குல்ல, அதாவது மாங்காய் மாம்பழம். இந்த மாங்காயில் வந்து லோட் லைக் கிளைசமிக் இண்டெக்ஸ், அது மட்டும் இல்லை இது நார் சத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதில் கெலோரியோ கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட வெயிட் வந்து கம்மியாகும், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து அவங்களுக்கு வந்து அது ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தனாக்கா நல்ல ஒரு மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டயட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மாங்காவை நம்ம டேஸ்ட்டாக அதை ஆட் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதே மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஏன்னா அதோட பல்ப் வந்து ஹை சுகர் கண்டென்ட்டு. ஸோ அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட வெயிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பழமாக எடுக்கிறத வெயிட் இப்போ ஒபேசிட்டி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பழமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன் ஆர் டூ பீசஸ் எடுத்துக்கலாம். அதே வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாங்காயை நிறைய அவங்களோட டயட்டில் அவங்க சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இதில் வந்து நார் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஈவன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு இது பெஸ்ட்டு, அதாவது மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல் சொல்கிறது ஒரு நோய்க்கான காரணமே மலச்சிக்கல் தான். அதில் இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறதுனால அந்த மலம் கழிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெகுலர் டயட்டில் கொஞ்சமாக அந்த மாங்காய் எடுத்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக எலிமினேஷனும் இருக்கும். இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி ஜாஸ்தியாக இருந்தாலே இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறது இந்த விட்டமின் சிக்கு. ஸோ எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்த ஸ்கர்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடிக்கு இந்த கோல்டு தொந்தரவு, வீசிங் ப்ராப்ளம், சைனசைட்டஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக சஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த கிளைமேட்டில் அதாவது சம்மரில் இதை ஜாஸ்தி நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா சம்மரில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி ஆகுது, இந்த கோல்டு ஃபீவர் இதெல்லாம் வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுது. மேம் இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க மாங்காய் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு அந்த கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும், மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் பார்த்தா அப்படின்னாக்கா காலை எழுந்த உடனே ஒமட்டல் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிறதுனால ரொம்ப சோர்வும் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இந்த ரெசிபியை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மார்னிங் சிக்னஸ்ன்றது இல்லாமல் அந்த புளிப்பு டேஸ்ட் அவங்களுக்கு மற்ற ஃபுட்டை ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் ஜீரணம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்னிங் சிக்னஸ்க்கு பெஸ்ட்டு நாட் ஒன்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஈவன் லாக்டேட்டிங் மதர், பால் கொடுக்கும் தாய்மார்களும் இதை ரெகுலராக எடுக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு மில்க் செக்ரேஷனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய ரெசிபீஸோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.